Hello friends, welcome to Kadaai Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைஸ் கீர் அப்படி இல்லனா அரிசி பாயசம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது வந்து சூடாவும் சர்வ் பண்ணலாம், நம்ம சில்லுனு சர்வ் பண்ணலாம். நம்ம வீட்ல எல்லாம் பார்ட்டி நடந்துச்சு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் சர்விங்ஸ் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்ல சில்லு சில்லுன்னு டெசர்ட்டாக சர்வ் பண்ணலாம். இந்த சுவையான ரைஸ் கீர் அரிசி பாயத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைஸ் கீர் அப்படி இல்லைன்னா அரிசி பாயசம். இது பார்த்திங்கன்னா நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு ஹாஃப் லிட்டர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கம்மி குவான்டிட்டி செய்கிறதுனால அரை லிட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிறையமாக செஞ்சீங்கன்னா ஒரு லிட்டர் கிட்ட எடுத்துக்கோங்க. நான் ஹாஃப் லிட்டருக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸை ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா உடஞ்சி வரும். அரைக்காதீங்க, அரைச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப கூழாட்டம் ஆகிடும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கனாலே நல்லா குட்டி குட்டியாக உடஞ்சிரும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டிங்கனாலே நல்லா நம்மளுக்கு பாயசம் சாப்பிடும் போது அப்படியே வாயில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா பால், அதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லை அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி உடையும் அதுவும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்ததுலேருந்து கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது ஒரு 8-10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வேகிற அந்த டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாயசத்தில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காவை பிரிச்சிங்கன்னா உள்ள விதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதை ஒரு 4 ஏலக்காவோடது ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பாதாமை ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதோட தோலை மட்டும் தோலை உரித்து போட்டுட்டு அந்த பாதாமும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம அரிசி வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி வெந்துட்ட உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாதாம் முந்திரி ஏலக்காய் போட்டிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. உங்களோட அரிசி எவ்வளோ நேரத்தில் வேகுதோ அது வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். சில டைம் 15-20 மினிட்ஸ் கூட ஆகலாம், அது அரிசியை பொறுத்தது. இதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும், திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் கைவிடாமல் கலந்து கொடுங்க. அரிசி வைக்கும்போது கூட கொஞ்சம் நீங்கள் கேப் விடலாம். இதில் முந்திரி பாதாம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து இந்த பாதாமும் முந்திரியும் இதில் வேகிற அளவுக்கு நல்லா பாலில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் போட்டோன்னு நல்லா கலந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி, க்ரீமி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நார்மலான இனிப்பு இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பை கூட்டியோ இல்லை குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை சேர்த்துட்டோன்னே ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கிட்டோம், நல்லா சேர்ந்து வரும். இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் இது சக்கரையோடு சேர்ந்து கொதிச்சிருச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சிலே நீங்கள் இறக்கிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் போக போக ரொம்ப திக்காயிடும். இந்த அளவுலையும் இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கேஷ்யூஸும் ரைசின்ஸும் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா காஞ்சிட்டோன்னே ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ரைசின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பலூன் மாதிரி வர அளவுக்கு
கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோம். இப்போ நம்மளோட திராட்சை நல்ல பலூன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம பாயசத்தில் தலைச்சிக்கலாம். இந்த இப்போ நம்மளுக்கு சாமையான டேஸ்டியான அரிசி பாயசம் ரைஸ் கீர் டக்குன்னு ஒரு 15-20 minutes ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு என்னுடைய கடாய் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் உங்களையே உடனே வந்து சேரும். தேங்க்யூ.